Hi friends, welcome to Ritu Cooking. இன்னைக்கு நம்ம என்ன ஃபிஷ் பார்க்க போறோம்னா விரால் மீன் தொக்கு பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆத்துல பிடிச்சிட்டு வந்தது குடத்தி மீன் இல்ல ஆத்தி மீன். இது கிடைக்கிறது கஷ்டம் பாருங்க, எப்படி உயிரோடு இருக்கு பாருங்க. தூண்டில் போட்டு பிடிச்சேன், அதுக்காக தான் இந்த ஒரு மீன் தூண்டிலோட காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க இந்த தொக்கு எப்படி விரால் மீன் தொக்கு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு பார்க்கலாம் வாங்க. இனிமேல் தண்ணியில் பிடிக்கவே முடியாது, வலையில் பட்டாலே சல்லுன்னு உருவிட்டு போகும், கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் போயிடும். தூண்டி உள்ள போய் நாக்கில் மாட்டிருக்கு. இங்க பாருங்க இதுக்குள்ள வாயில மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். எடுக்கலாம் தூண்டில எடு. இங்கே இருங்க, இந்த தூண்டியில் இந்த மீன் அப்படியே இருக்கு. தூண்டு வந்து இடிக்கணும், இதை இடிச்சு போடணும். அடுப்பத்து வச்சு இட்லி பானை வைக்கலாம். வச்சு இப்போ தண்ணி இட்லி பானை அந்த ஃபிஷ் வேகிற அளவுக்கு தண்ணி வைக்கணும். இப்போ இட்லி பானை மூடி வச்சு இப்போ இந்த மீனை வந்து வேக வைக்கலாம். இதில் வச்சு பாத்திரத்தில் வச்சு இந்த மீனை நல்லா வேக ஒட்டி எடுக்கணும். 10 நிமிஷத்தில் வந்துடும் மீன். வேக வச்சு எடுத்து தான் நம்ம சமைக்க முடியும். இப்போ மீன் நம்ம வச்சோம்னா அது வெந்துருச்சான்னு இப்போ பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு மீன். இப்போ இதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோ. நல்லா வெந்துச்சு, இதை வந்து முள் இல்லாமல் பிச்சு எடுத்து வச்சுக்கோ. மீன் வந்துருச்சு, இதை வந்து பிச்சு நல்லா இந்த பார்த்தீங்களா நல்லா வந்துச்சு. இந்த தொக்கு வந்து இந்த விரால் மீனில் தான் செய்ய முடியும். ஏன்னா வச்சுக்கோங்க இதில் தான் முள் இருக்காது பார்த்தீங்களா, இந்த நடுமுள் மட்டும்தான், அவ்வளோதான். இதுதான் முள்ளே இந்த மீனுக்கு, அதனால தான் இதில் தான் தொக்கு செய்ய முடியும். தனியாக முள் எடுத்து வச்சுக்கோ, சும்மா பீஸ் போட்டு வச்சுக்கோ. இது நல்லது, உடம்புக்கு நல்லது, மீன் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஆயில் 100 ml ஊற்றிக்கிறோம். தொக்குங்கிறதுனால இதுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும்.
ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு உளுத்த மாதிரி போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பூண்டு போடுறோம். தட்டி வச்ச பூண்டை பூண்டு எண்ணெயில் போட்டீங்கனாலே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ ஆனியன், ரெண்டு ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த ரெண்டு ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ரெண்டு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், விரால் தொக்குக்கு தேவையான அளவு சால்ட்டு, மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் உப்பு நல்லா வேகும். சொக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் இப்போ மீனை சேர்த்துக்கலாம். இதோட இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீனை போடலாம். மீனை போட்டு நல்லா வதக்கணும். சம்பளம் புரிஞ்சுக்கலாம். இந்த நம்ம புளி ஊற்றல, அதுக்காக இந்த லெமன் புழிஞ்சுக்கிறோம். அரைப்பழம் இப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். சுட சுட சாதம் வச்சு இந்த தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க, எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சாப்பிடலாம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இதில் நல்லாயிருக்கும். இது ரசம் சாதத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.